இனிய மிதுனராசி அன்பர்கள் அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள். ஸ்ரீ ராகு பகவான் கேது பகவானோட பயிற்சி மிதுனராசிக்காக இதில் பார்க்க இருக்க வரீங்க. இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு என்ன தரும்ன்றதுக்கு முன்னாடி உங்களுடைய ராசியுடைய ஒரு சின்ன சூட்சமத்தை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க வரணும். வாழ்க்கையில் ஒரு உண்மையையும் ஒரு நல்லதையும் விரும்பி ஏக்கப்படக்கூடிய ஒரு ராசி மிதுனராசி. ஆமாம், இயங்குவாங்க என்ன மாதிரியே மற்றவங்களுக்கு உண்மையாக நடந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும், என்னையே மற்றவங்க புரிஞ்சுக்க மாட்டேறாங்க, நான் மற்றவங்களுக்கு எல்லாமே செய்கிறேன் விட்டு கொடுக்குறேன் எல்லாம் பண்ணுறேன் ஆனால் மற்றவங்க மட்டும் எனக்கு எதுவும் விட்டு கொடுக்க மாட்டேறாங்க, நான் தான் எல்லாத்துலேயும் விட்டு கொடுத்து போக வேண்டியதாக இருக்குது, கடைசியில் விரக்தியும் வேதனையும் விருப்பம் எனக்கு தான் இருக்குது, என் எதிரிகளாக கூட நல்லா இருக்கிறாங்க, நல்லா இருந்துட்டு போட்டோம் ஆனால் ஏன் என்னை வந்து புரிஞ்சிக்க மாட்டாங்க அன்பு செலுத்த மாட்டாங்கன்ற மாதிரி விரக்தி இருக்கிறோம். இறைவன்கிட்ட வேண்டினாலும் ஏன் இறைவா எனக்கு மட்டும் இந்த குறையெல்லாம் வைக்கிறீங்க, நான் உங்கள் வணக்கத்துலேயும் பூஜையில் நான் என்ன குறை வச்சு எனக்கு ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படி ஒரு ஏக்கமாகவே சாமியை வந்து கேட்கக்கூடிய ராசிகளில் இந்த மிதுன ராசிக்காரர்கள் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன் அப்படின்ற ஒரு சூட்சமங்கள் அந்த ராசியில் இருக்குது. நீங்கள் எந்த நட்சத்திரமாக இருக்கலாம், அதாவது மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூச, இந்த மூன்று நட்சத்திரங்கள் வந்து பார்த்திங்கனாக்கா மிதுன ராசிக்கு உரிய நட்சத்திரம். இதில் பலம்னு எடுத்துக்கிட்டால் யாருங்க பலம், எங்களுடைய ராசி மண்டலத்துக்கு புத பகவான் இருக்கார் அவர் எனக்கு பலமா அப்படின்னாக்கா அவர் பலம்தான், முழுமையான பலம் கிடையாது. இருக்கிற அமைப்பிலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிரகங்களில் வந்து எல்லாரும் எடுத்து பயன்படுத்தக்கூடியவர் யாருன்னாக்கா புதன் தான். புதன் இல்லாமல் யாராலையும் ஜெயிக்க முடியாது. புத்தி, புதன் என்றால் புத்தி, கலைகளுக்குரியவரே அவர் தான், தொழில் விருத்தியை தரக்கூடியவர் எல்லாம் அவர் தான். ஆனால் இவரை பயன்படுத்தி எல்லாம் கோடீஸ்வரன் ஆகிடும், பெரியால் ஆகிடுவாங்க. மற்ற கிரகங்கள்லாம் ராஜாவாக இருக்கிறவங்க இன்றைக்கி எல்லாரும் பார்த்தீங்கன்னாக்கா படிப்பாளிகளை வச்சு தான், படிக்காத ஒருத்தவன் பதவியில் உட்காந்துருக்கிறான், படித்தவன் எல்லாம் கீழே இருக்கிறான், என்னென்னா படித்தவன்லாம் பெரும்பாலும் பார்த்தா புதாதிக்கவளாக இருப்பான், மீதி மற்ற கிரகங்கள்லாம் மேலே உட்காந்துட்டுருக்க வரும். இது இயற்கை விதி, நம்ம அதுக்கிட்ட போக வேண்டாம். பொதுவாக அந்த புதனுடைய தன்மையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா இருக்கிறதே ஒரு பலகீனமான கிரகமே அவர் தான் சொல்லுவாங்க ஜாதகத்தில். இருக்கிறதுல அவர் தாங்க பலகீனமான, ஆனால் அவர் தாங்க நல்ல ஒரு சிறப்பானவங்க. ஆனால் இந்த பலகீனத்துக்குரிய ஒரு மரியாதையை யாருங்க கொடுப்பா, அந்த ராசி மண்டலத்துக்குரிய பலகீனத்துக்குரிய மரியாதை யார் கொடுப்பான்னு பார்க்குறபோது அந்த ராசி இடம்பெறக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம எடுத்துக்கோறோம். மிருகசீரிஷ நட்சத்திரம் செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரம். செவ்வாய் ஒரு புறம் லாபகிரகமே அவர் தான், ஒருபுறம் விரோதியே அவர் தான். அப்போ இந்த லாபத்தை கூட வாழ்க்கையில் நம்ம கிடைக்கிற சந்தோஷங்கள், புன்பொருள், ஆசையம் ஆசையா சொத்துக்கள், எது வேணாலும் இருக்கவர்கிட்ட ஜெயிக்கிறது, இதில் வேணாலும் எடுத்துக்கிறவங்க போராடி கஷ்டப்பட்டு தான் ஜெயிச்சாகணும், அந்த லாபத்தை எடுத்தாக வரணும். ஏன்னா ஒருபுறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த செவ்வாய் தான் அந்த நட்சத்திரத்துக்குரியவரே வந்து விரோதியாகவும் நிற்கிறாரே, அதில் கொஞ்சம் யுத்தம் இல்லாமல் இருக்காது வாழ்க்கையில், சந்தோஷத்தில் யுத்தம் இல்லாமல் இருக்காது, சுலபமாக இருக்காது ஒரு லாபம் வெற்றின்றது. மிதுனராசியில் பெரும் சவாலான ஒரு விஷயம். மற்ற ராசிக்குன்னா எளிமையாக இருக்கலாம், மிதுன ராசிக்காரர்கள் ஜெயிச்சிருக்கிறாங்க, ஜெயிச்சிருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பின்னால் உங்களுக்கு அறியாமலேயே மிகப்பெரிய ஒரு உந்துதல் இருந்திருக்கும், அது ரொம்ப முக்கியமான ஒன்று. அடுத்தபட்சமாக எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா திருவாதிரை இருக்கட்டும், திருவாதிரை அப்புறம் பார்க்கலாம். புனர்பூச நட்சத்திரமும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய ஜென்ம ராசியில் இடம்பெறக்கூடிய நட்சத்திரம். இதுக்கு அதிபதியான குரு பகவான், ஆஹா குருடி நட்சத்திரமே இருக்குது இல்லை எங்கள் மண்டலத்தில் அப்படி நீங்கள் சந்தோஷப்பட்டுக்க முடியாது. ஏன்னா உங்கள் மிதுன ராசிக்கு பாதகாதிபதியே குரு பகவான் தான். ஏழாம் அதிபதி எப்பொழுதும் வந்து இந்த உபய லக்னம் உபய ராசிக்கு வந்து பாதகாதிபதியாக வரக்கூடியவங்க, பரிபூர்ணமாக நன்மைகளை வந்து உங்களுக்கு வந்து செய்ய இயலாத ஒரு சூழ்நிலைகள் இருக்க வரும். அந்த வகையில் முழுமையான நன்மைகளை செய்ய முடியாத அமைப்பில் உங்களுடைய குரு பகவான் இருக்க வரார். அவரே உங்களுடைய தொழில் சாணத்துக்கு உரியவரும் அவர் தான். அகையில் தொழில் விருத்தியில் நல்லா இருக்கும், ஆனால் இந்த ஏழாம் வீடுங்கிற இந்த நட்பு, இந்த திருமண வாழ்க்கை, வரக்கூடிய புதிய நண்பர்கள் உறவுகள் இவங்கள்லாம் வந்து பார்க்குற போது நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியே எல்லாம் இருக்குன்னு சொல்லிக்க முடியாது. யாரோ ஒருத்தருக்கு நல்லாயிருக்கும் யார் செய்த புண்ணியமோ, ஆனால் எல்லாருக்கும் கரெக்டாக அமைய வர, ஏன்னா அந்த ஏழாம் அதிபதி பாதகாபதி குரு பகவானாக வர்றதுனால வரவங்களாம் இன்னும் சரியாக இருக்கிற மாதிரி அவங்கள காமிச்சிக்கு வருவாங்க. நாம் ஒன்று பண்ணால் நம்மளை தான் கடைசியாக குற்றவாளாக்கிட்டு போயிடுவாங்க. இந்த மிதுன ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா ஐயோ பாவம்னு சொல்லிக்கலாங்க. ஏன்னா மற்றவங்க இவங்களை தப்பு பண்ணிடுவாங்க, தப்பு பண்ணதை இவங்க திரும்ப வந்து சுட்டி காட்டுவாங்க. அவங்க கோவப்படுற மாதிரி ஒரு 10% எதிரி கோவப்படுறாங்கன்னா இவங்க ஒரு 2% தான் கோவப்படுவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா கடைசியில் யாரா ஜெயிக்கிறதுன்னா இந்த 2% கோவப்பட்டாம பாருங்க, ரெண்டாவது பட்சமாக அவனை குற்றவாளியாக்கிடுவாங்க. மிதுனராசிக்காரன் குற்றவாளியை நிற்க வருவாங்க, திருதுன்னு விழிக்கிற மாதிரி ஆகிடும். திருடனது எவனோ வேடிக்கை பார்க்க போனான், திருதிரும்பு விஷயம் என்ன திருடனா பிடிச்சிட்டாங்கன்ற மாதிரி இருக்க ஒரு மிதுனராசிக்காருக்கு நிறைய பேருக்கு இந்த சூழ்நிலைகள்லாம் குறிப்பாக இருக்க வருங்க. எதிரி தப்பு பண்ணிடுவான், நண்பனோ அல்லது உங்கள் துணையோ ஆணோ பெண்ணை யாராக இருந்தாலும் சரிங்க, அவங்க தப்பு பண்ணிடுவாங்க, பழி உங்கள் மேலே போட்டுடுவாங்க. நான் ஒன்றும் மேலே நியாயத்தை கேட்க போக என் மேலே பழியை போட்டாங்க பாருங்கள், எனக்காக பேச ஒருத்தரும் இல்லைங்க.
அப்படி நம்ம விரக்தி அடிவாங்க. சாமி கிட்ட கேட்டால் கூட எனக்கு சாமி எனக்கு உதவியே பண்ண மாட்டார், விரப்பு அடிவாங்க, வெறுப்பு அடிவாங்க, விரக்தி அடிவாங்க. இதுக்கு காரணம் என்னாக்கா, குரு பகவான் உங்கள் ஏழாம் வீட்டுக்குரியவர், திருமண வாழ்க்கை நண்பர்களுக்கெல்லாம் உரியவரே வந்து உங்களுக்கு பாதகவதியாக இருக்கிறதுனால நியாயம் கிட்டுமானால் நீங்கள் விட்டு கொடுத்து நியாயத்தை அப்படியே தக்க வச்சுக்க வேண்டியதுதான். இதுதான் விதி இல்லையா? எனக்கு அந்த இதுவே வேணாம், போ நான் வாழ்ந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி வாழ்ந்துக்கணும். இப்படி தான், அதுவும் உங்களுக்கு நிம்மதியை தராது, உங்களுடைய உள்ளுணர்வு உங்களை வந்து சும்மா இருக்க விட விடாது. ஏங்கும், ஏங்குற ராசின்னு சொன்னேன் இல்லையா, நல்லது பண்ணிவிட்டு யார்தான் ஏங்க மாட்டாங்க, நியாயமானதான். ஏங்கிறதுல ஒரு நியாயம் இருக்குல்ல, அதர்மமாக பண்ணிவிட்டு ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனே, இப்போ வாழ்க்கையை தொலைச்சிட்டு நான் ஏங்குறேனேன்னா பரவாயில்ல, நல்லதாக நினச்சி எல்லா வகையிலையும் விட்டு கொடுத்து எல்லா நன்மைகளையும் செய்துட்டு எனக்கு ஒரு நல்லது நடக்கலாம், எனக்கு ஏன் ஏக்கம் இருக்காதுன்ற ஒரு நியாயமான கோரிக்கை கொண்ட ஒரு ராசி மிதன ராசிக்காரர்கள். அப்போது இந்த குருவுடைய அமைப்பு தன்மையில் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா உங்களுக்கு பாதுகாவதியாக இருக்கிறார் ஒன்று, ஆகையில் என்ன அந்த நட்சத்திரமும் பலம் இழந்து போக வருது. அப்போது உங்களுக்கு யார் தாங்க துணை, யார் தான் துணைனா, மத்தியமத்தில் அமர்ந்திருக்கார் பார்த்தீங்களா ஆருத்ரா, சிவபெருமானாக அமர்ந்திருக்கக்கூடிய சாட்சாத் அந்த ராகு பகவானுடைய நட்சத்திரமான திருவாதிரை நட்சத்திரம் தான் உங்களுக்கு வந்து யோகங்களை வழங்கக்கூடிய பாதுகாப்பு தரக்கூடியதாகவும் குறிப்பாக இருக்க வரும். திருவாதிரை நட்சத்திரம்தான் உங்களுடைய ராசி மண்டலத்துக்கு மிக பெரியும் பலமாக இருக்க வரும். அதுதான் சொல்ல வருவாங்க மதுர ராசிக்காரர்கள், நீங்கள் மிருகசீரிஷமோ திருவாதிரையோ புனர்ப்போ எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, உங்கள் நண்பனை சரியாக நீங்கள் தேர்வு செய்ய வரணும், நம்புறவங்களை சரியாக நீங்கள் நம்ப வரணும், இல்லைன்னா நம்பிக்கை துரோகத்துக்கு நீங்கள் ஆட்படக்கூடிய சூழ்நிலை உண்டாக வரும். உங்கள் துணைவனோ துணைவியோ நீங்கள் ஆனாதான பெண்ணாலும் சரி, அவங்களையும் சரியாக நீங்கள் தேர்வு செய்யணும். எந்த சூழ்நிலை அதில் நீங்கள் விட்டு கொடுக்கக்கூடாது, கவனமாக இறைவனை வேண்டி இறைவன் நீங்கள் கொடுக்கறது எதுவாக இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன்ற முறையில் இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும், குற்ற முறைகளை பெருசு பண்ணி பார்க்குறதோ பொருளாதாரத்தை முன்னிறுத்தி பார்க்குறதோ பதவியை முன்னிறுத்தி பார்க்குறதோ இருக்கவே கூடாது. மனசை மட்டுமே முன்னிறுத்தி இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இறைவனாக பார்த்து கொடுக்கணும்னு சொல்லி கேட்டு நீங்கள் அந்த வாழ்க்கையை வந்ததுன்னா அதை தக்க வச்சுக்கணும். யாருக்காகவும் எதை இழந்தாலும் அதை இழக்கவே கூடாது. ஏன்னா திருவாதிரையாக இங்கே ராகு பகவான் இருப்பார், உங்களுடைய நேரு ஏழாம் வீட்டில் மூல நட்சத்திரமாக கேது பகவான் அந்த இடத்துல இருக்க வருவாருங்க. ஆனால் பாதுகாத்து விட இல்லையா, அங்கேருந்து சில பிரச்சனைகள்லாம் உண்டு பண்ண பார்க்க வரும், இழக்கவே கூடாது, கவனமாக இருக்க வர்றது சொல்ல வருவாங்க. ஏன்னா இது உங்களுக்கு மிகப்பெரும் பலமானதே இந்த திருவாதிரை தான், ராகுக்கு தான். இரண்டு பாம்புகள் பின்னா மாதிரி இருக்கணும் வாழ்க்கைனா, எதை இழந்தாலும் அதை இழந்துடக்கூடாது வாழ்க்கைன்னு சொல்ல வருவாங்க. அதை இழந்துட்டா அத்தனையும் இழந்தால் தான் அர்த்தம் அப்படின்னு சொல்ல வருவாங்க. அதனால் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை எப்பொழுதும் மிக பலமாக அமைச்சுக்கு வரணும், எவ்வளோ குற்றமுறைகள் இருந்தாலும் பலமாக பிடிச்சிக்கு வரணும். இது ஒரு நம்ம நிர்ணயிக்கப்பட்ட விதின்னு கூட வச்சுக்கு வரலாம், சுற்றுப்புற நிர்ணயிக்கப்பட்ட விதின்னு வச்சுக்கு வரலாம். இது ஒன்று. ஆக இப்படியாப்பட்ட ராக பகவான் இவ்வளோ காலங்கள் பார்க்குற போது உங்களுக்கு விரயத்தில் இருந்தவர் இப்போ லாபத்துக்கு வந்திருக்கிறாருங்க. என்ன ஒரு அற்புதமான ஒரு இடம் தெரியுங்களா, அது உங்களுடைய ராகு, உங்களுடைய நீங்கள் தான் இப்போ ராகுன்னு வச்சுக்கலாம். ராகுன்னா பிதாமகன், மகாபலம் பொருந்திய ஈசன் சக்தி எல்லாம் அவர் தான். ராகு பகவானை பற்றி நிறைய செய்திகள்லாம் கொடுத்துருக்க வரேன், தொடர்ச்சியாக பாருங்கள். அப்போது ராகு பகவானுடைய அனுகிரகம் எவ்வளோ உன்னதமானது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்க செய்வரலாம். ஆக இந்த மிதுன மண்டல பாவத்துக்கு உரிய ராகு பகவான் உங்கள் ராகு, உங்களுடைய ஈசன் இப்போ லாபஸ்தானத்தில் வந்திருக்குது, உங்களெல்லாம் பெரும் மகிழ்ச்சிங்க. வாழ்க்கையில் என்னென்ன ஒரு சலிப்பு இருந்திருக்கலாம், வாழ்க்கையில் போகாத கோயில் கிடையாது, எவ்வளோ தர்மங்கள்லாம் பண்ணிட்டேன், வாழ்க்கையில் என் விரோதிகளை நான் மன்னித்து விட்டுட்டேன், எனக்கு கடவுள்கிட்ட கேட்டு பார்த்துட்டேன் கிடைக்கல, நண்பர்கள்கிட்ட உறவுகள்கிட்ட கேட்டு பார்த்தேன் எனக்கு கிடைக்கல, எல்லாம் கேட்டு பார்த்து தான தர்மங்கள் எல்லாம் செய்தபடி இப்போ நான் சீ போன் இருக்கிறேங்க, எனக்கு எதுமேலும் நம்பிக்கையே இல்லைன்னு வாழ்க்கையே விரக்தியோடு இருக்கக்கூடியவங்களாம் சரிங்க. இந்த ராகு பகவான் தான் உங்களுக்கு எல்லாமே கொடுக்க வருவார். என்னால் சொன்னேன் இல்லையா, ராகு பகவான் தான் உங்களுக்கு உரிய தெய்வமே அவர் தான். உங்கள் ராசி மண்டலத்துக்குரிய புத பகவானும் கொஞ்சம் பலகீனந்தான், செவ்வாயுடைய நட்சத்திர கிரகம் செவ்வாயும் உங்களுக்கு ஒருபுறம் விரோதி, பாதகதிபதியாக குரு பகவானும் வர்றதுனாலையும் பலம் கிடையாது. அப்போ உங்களுக்குன்னு வழங்கக்கூடியவர் அந்த ஈசன் தான், அந்த ராகு பகவான் தான். அகில இந்த ராக பகவான் இப்போதைக்கு வந்து ஒரு அற்புதமான ஸ்தானமான மேஷ ராசியில செவ்வாய் அம்சமாக அவர் அங்கே வந்திருக்கிறார். லாபத்துக்குரியவரே செவ்வாய் தானே, அப்போ லாபத்தை கொடுத்தாகணும் இல்லையா, உங்களுக்கு அற்புதமான முறையில் வந்திருக்கிறார். இப்போ அவர் எப்படிலாம் பலன் கொடுப்பாருன்னு பார்க்க வரணும். திருவாதிரை, பரணி, அஸ்வினி என்று சொல்லக்கூடிய மூன்று நட்சத்திரங்களை ராக பகவான் கடக்க வருவார். அந்த மூன்று நட்சத்திரத்துக்குரிய கிரகங்கள் யாரோ, அந்த கிரகங்கள் எந்தெந்த ஆட்சிக்குரியவங்களோ அந்த இடத்துல வந்து ஒரு லாபமாக மாற்றுவார். அப்போ கிருத்திக நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம், உங்கள் மிதுன ராசிக்கு நெருங்கிய ஆத்ம நட்பு நண்பன் எல்லா வகையிலும் உங்களுக்கு பேர் உதவியாக வாழ்க்கையில் இருக்கிறது யாரும் பார்த்தீங்கன்னாக்கா சிம்ம ராசிக்காரர்களாக இருப்பாங்க, இல்லை சிம்ம லக்னவர்களாக இருப்பாங்க, சூரியன் நல்ல இடத்துல இருக்கவங்களாம் இருக்க வருவாங்க. இயல்பாக நீங்கள் வாழ்க்கையில் நிறைய பார்க்க வரல, ஏன்னா உங்களுடைய ராசிநாதன புதனோடு சேர்ந்தே பயணம் பண்ணக்கூடிய அமைப்புள்ளவர் யாருன்னா சூரிய பகவான் தான். சூரியன் தான் இவருக்கு பலமே புதனுக்கு. அப்போது உங்களுடைய முயற்சி,
உங்களுடைய முயற்சியாக இருக்கிறது யாருன்னா சூரியன் தான். முயற்சி அற்புதமாக இருக்குங்க. இந்த காலகட்டம் வந்து நல்ல ரொம்ப 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 விசேஷமாக இருக்க வரும். ஒரு புது ரத்தம் உடம்புல வெள்ளம் பாய்ஞ்சா மாதிரி இருக்க வரும். எனர்ஜியாக இருப்பீங்க, தன்னம்பிக்கையோடு இருக்க வருவீங்க. அதனால் எனக்கு எல்லா விஷயம் இப்போ கிடைச்சா மாதிரி இருக்குது, ஒரு திருப்தி இருக்குது. நான் வாழ்க்கையில் வந்து ஜெயிச்சிட்ட மாதிரி எனக்கு தெரிய வருது. நான் கரெக்டாக பண்ணியிருக்கேன், என் வாழ்க்கையெல்லாம் கரெக்டாக அமைய வருது, நான் ஜெயிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு திருப்தியெல்லாம் கொடுக்க வரும். முயற்சியும் அப்படியே இருக்க வரும், அற்புதமாக இருக்க வரும். ஏன்னா சூரிய நட்சத்திரம் கிடக்கிறாரு. உங்கள் ராகு லாபஸ்தானத்தில் அமர்ந்து கிடக்கும்போது அந்த மூன்றாம் வீடு ஜெயஸ்தானம்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு வெற்றி உங்களுக்கு லாபமாக கிடைக்க வரும். இது ஒரு பெரிய விசேஷம். அதே மட்டும் இல்லாமல் சூரிய பகவானுடைய நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உத்தர நட்சத்திரம், அதே சிம்ம ராசியிலேயே இடம்பெறக்கூடியது. உங்களுடைய முயற்சி வீட்டில் உங்களுடைய சொத்து பத்துக்கள் சொல்லக்கூடிய சுகபோகம் என்று சொல்லக்கூடிய தாய் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அசையும் அசையா சொத்துக்கள் இந்த ஸ்தானத்துக்கு உரிய இடத்துலையும் கன்னி ராசிலையும் வந்து இந்த உத்தர நட்சத்திரம் வரும். அதுவும் உங்களுக்கு தொடங்கி லாபமாக இருக்கும். மண்மனைகள் சேர்றது லாபகரமாக அமையிறது, சந்தோஷமும் ஆசீர்வாதங்கள் கிடைக்க வர்றது, இது ஒரு பெரிய ஒரு விசேஷம். அதே போல் உங்களுடைய ஏழாவது வீடு திருமண வீடு என்று சொல்லக்கூடிய தனுர் ராசிலையும் உத்தராட நட்சத்திரமாக, உங்கள் ஆயுள் சன்னமான மகர ராசியிலையும் உத்தராட நட்சத்திரமாக சூரிய பகவான் நட்சத்திரம் இருக்கிறதுனால ஆயுள் விருத்தி உண்டாக வரும். வாழ ஆசைகள் நிறைய பிறக்க செய்ய வரும், அதுக்குரிய வாய்ப்புகளும் அமைய செய்ய வரும். திருமணம் ஆகாதவங்களுக்கு நல்ல துணை அமைய செய்ய வரும். வாழ்க்கை ஒரு அற்புதமான பயணத்தை நோக்கி போகுது என்ற ஒரு உணர்வுகள் நல்லா கொடுக்க வரும். இது ஒரு பெரிய ஒரு சிறப்புகள் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்க வருது. அதே போல் இந்த லாபஸ்தானத்திலேயே கிருத்திக நட்சத்திரமாக லாபத்திலேயே இருக்கிறார். உங்களுடைய சுப நஷ்டஸ்தானத்தில் ரிஷபராசிலையும் கிருத்திக நட்சத்திரம் குறிப்பாக இருக்க வருதுங்க. சுப செலவுகள் செய்ய வருவீங்க, லாபம் ஒரு வரம் நிறைய வரும், சுப செலவுகள் விரும்பி செய்யக்கூடியது அற்புதமாக செய்ய வருவீங்க. இந்த வகையெல்லாம் ரொம்ப அற்புதமான முறையில் ராகபகவானுடைய நிகழ்வாகப்பட்டது உங்களுக்கு நல்லதாக இருக்க வருதுங்க. கூடவே மிக பெரும் பலம் அப்படின்னு ஒன்று எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா, பொதுவாக வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா நாமலாம் வந்து புலம்புவோம், எல்லாரும் புலம்புவோம், எங்கள் தாத்தா என்ன சேர்த்து வச்சுருக்காரு எங்களுக்கு. ஆனால் சொல்கிறாங்க பெரியவங்கள்லாம் கோயில் கட்டினாராம், நிறைய மரம் வச்சாராம், ஊருக்கே சோறு போட்டாராம், நல்லதான் பலன் சொல்கிறாங்க. இன்னும் ஒன்று பலனும் எங்களுக்கு கிடைக்கல. எனக்கு தெரிஞ்சு எங்கள் அப்பா கூட அப்படி தாங்க நல்லா செய்திருக்காரு, நல்லதான் பண்ணவர் தான், அவர் ஒரு பாவத்தையும் பண்ணலை, நல்லதாக இருந்துட்டு போனார். நான் கூட அப்படி தான் நல்லதை நினச்சி தான் செய்கிறேன், சாமியெல்லாம் கும்பிட்றேன், என்னால் முடிஞ்ச ஏதோ ஒரு மனசுக்கு வந்தால் ஒரு தர்மத்தை நான் செய்துட்டு தான் இருக்க வரேன், நிறைய தான தர்மங்கள்லாம் பண்ணுறேன், என் பாவத்தை கழிக்கணும், என் முன்னோர்கள் பாவத்தெல்லாம் கழிக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன், தப்பு பண்ணி வாழ்க்கை வாழ நான் விரும்பலை, நல்லதான் நினைக்கிறேன். மற்றவங்க தான் என்னை சங்கடப்படுத்த முடியான சூழலை உருவாக்குறாங்கள வழிய நான் சங்கடத்தை போய் அகப்படுறது இல்லைங்க. நான் நல்வாழ்க்கை வாழ விரும்பணும் நிறைய பேர் இருக்கலாம், உங்களில் நிறைய பேர் இருக்க வரலாம். அல்லது எங்கள் தாத்தா பாவம் பண்ணிட்டாரு, எங்கள் அப்பாலாம் பாவமிட்டாரு, ஆனால் நான் அதுக்கு ஒரு பிரயாச்சித்தம் தேடணும்னு தான் ஆசைப்பட்றேன், நல்லது செய்யணும் தாங்க ஆசைப்படுறேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் நிறைய பேர் இருக்க வருவாங்க. தெரிஞ்சது தெரியாமலோ நான் என்றோ ஒரு நாள் செய்த தவறுகளுக்காக நான் இன்னைக்கு நான் வருந்தி நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், இறைவா என்னை மன்னிச்சிருங்க, அதில் என் வாழ்க்கையை நான் வந்து ஒரு தான தர்மத்துக்கு நான் ஈடுபடுத்திக்கிறேன், நல்வாழ்வை கொடுங்க இறைவா அப்படி சொல்லி எந்த பிரதிபாரம் எதிர்பார்க்காம வாழக்கூடியவங்களும் நிறைய பேர் குறிப்பாக உண்டு. இதெல்லாம் மிதன ராசிக்காரர்களுக்கு வந்து தான் அற்புதமான அந்த குணம் குறிப்பாக இருக்கும். அதான் இயக்கம் உள்ள ராசின்னு சொன்னேன். ஏக்கம்னா அது உண்மையான ஏக்கமாக இருக்க வரும், நியாயமும் தர்மமும் நிறைஞ்சதாக இருக்க வரும் அந்த ஏக்கம். இந்த நிகழ்வுகள் உங்களுக்கு எல்லாம் சிறப்பாக இருக்கும், எல்லாருக்குமே இருந்தாலும் உங்களுக்கு கூடுதலாக இருக்க வருது. அதில் என் ஆசை என்னைக்கு தான் நடக்கும் அப்படி ஒரு ஏக்கம், என்னுடைய சந்ததிகள் அடுத்த தலைமுறை நல்லா இருக்கும்னு ஆசைப்பட்றேன், அவங்க நல்லா இருப்பாங்களா அப்படி ஒரு ஏக்கம், என் முன்னோருக்கு செய்ய வேண்டிய கடமைகள், நான் செய்யக்கூடிய சாமிக்கு செய்கிற பூஜை புனஸ்காரங்கள் தான தர்மம் இதெல்லாம் எனக்கு பலன் கிடைக்குமா, நான் விரும்பின மாதிரி அது நல்லதுக்காக அமையுமா, இப்படி எல்லாருமே விரும்புறது உண்டு. அதனால தான் தான தர்மத்தையும் தெய்வத்தையும் நம்பிட்டு இருக்கிறோம், நம்முடைய குடும்பத்தை நம்புகிறோம், மகிழ்ச்சியும் ஒற்றுமையாக இருக்குன்னு நம்புகிறோம், அடுத்த தலைமுறைகள் மேலே நம்ம பாசம் வைக்கிறோம், இதெல்லாம் நடக்குது இல்லைங்களா. இந்த நிகழ்வுகள்லாம் எப்பொழுது யாருக்கு நடக்குன்னா, இந்த மத்திய நட்சத்திர கிரகங்கள் எப்பொழுது நல்ல ஆட்சியில் இருக்கிறாங்களோ அப்போலாம் நடக்க செய்வாருங்க. உங்களுடைய மிதன ராசியில் மத்திய நட்சத்திரமாக இருக்கிறது யாரு, நீங்களாக, நீங்கள் எந்த நட்சத்திரம் மிருகசிரிஷம் புனர்பூசம் நடுவில் இருக்கக்கூடிய திருவாதிரையாக இருந்தாலும் உங்கள் அமைப்பில் இருக்கிறது யாருன்னா ராகு பகவான் தான். அக்கா ராகுபகவான் நட்சத்திரம் மத்தியமத்தில் நிற்க வருது, உங்களுடைய நட்சத்திரமாக அதை நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் தான் அது உங்களுடைய மனசு, உங்கள் மனசு ஆசை நடக்கக்கூடிய கிரகம் ராகுபகம். லாபத்தை அளிக்கிறதுனால உங்கள் மனசில் விரும்பினதெல்லாம் நடக்கும், லாபகரமாக அமையும் நீங்கள் நம்பலாம். விசேஷமான ஒன்று ஆச்சுங்களே இந்த நிகழ்வோட உங்களுடைய அப்படியே பூர்வ புண்ணியஸ்தானம் குழந்தை பாக்கியம் இல்லை அடுத்த குழந்தைகள் பிறந்திருக்கிறாங்க அவங்க குலதெய்வ ஸ்தானங்கள் இதுக்குரிய இடத்துல வந்து சுவாதி நட்சத்திரமாக துலா ராசியில் ராகபகவான் இருக்க வருவார். ரொம்ப விசேஷமானது, அம்பாள் அனுகிரகம் பொருந்தி சுவாதி நட்சத்திரம் உங்களுக்கு அங்கே இருக்க வரதுனால குழந்தை இல்லாதவங்களுக்கு ரொம்ப காலம் காத்துட்ருக்குங்க. நிறைய வெறுப்படைச்சிட்டு டாக்டர்லாம் பார்த்துட்டோம், கிடைக்கவே இல்லை, குழந்தையே அமையலை, ஜோசியர் கூட சொன்னாங்க தான், ஆனால் எதுவும் அமையலைன்றவங்களுக்கும் குழந்தை பாக்கியத்தை சாட்சாத் ராகபகவான் லாபகரமாக கொடுக்க வருவார். இது ஒரு பெரிய ஒரு விசேஷம். உங்களுக்கு குழந்தைகள் இருக்கிறாங்க ஏற்கனவே, அந்த குழந்தைகளுக்கு ஒரு நல்லது நடத்தி பார்க்க வரலாம். குலதெய்வத்தின் அனுகிரகங்கள்லாம் கிட்ட செய்ய வருங்க. பூர்வ புண்ணியம்
அது எங்களுடைய பிள்ளைகள்லாம் நல்லா இருப்பாங்களான்னு உங்கள் கேள்வியாக இருந்தால் நல்லாகவே இருப்பாங்க, விசேஷமாக இருக்கிறவங்க ஆசிர்வதிக்கப்படுவாங்க. குழந்தை இதெல்லாம் இல்லைங்க, கல்யாணமே ஆகலாம் சரிங்க, என் எதிர்காலம் நல்லா இருக்குன்னு கேட்டுக்குங்க. எங்கள் எதிர்காலத்தில் நல்ல சந்ததிகள்லாம் அமைய வரணும்னு சாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, உங்களுக்கு நல்லதாகவே நடக்க செய்ய வரேங்க. அதே போல் உங்களுடைய பாக்கியஸ்தானம், தர்மம், தெய்வங்களில் சொல்லக்கூடியது, முன்னோர்களை பற்றிலாம் சொல்லக்கூடிய, தந்தையாரை பற்றிலாம் சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானம் கும்பராசியில் சதய நட்சத்திரமாக ராகு பகவான் இருக்க வருவாருங்க. அந்த ஸ்தானமும் உங்களுக்கு வளர்க்கும். முன்னோர்கள் செய்த திதி தோஷங்கள் வளர்த்து உங்களுக்கு நல்பலன்கள் கட்ட செய்ய வரும், பெற்றோருடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்க செய்ய வரும். நீங்கள் சாமிக்காக செய்து வச்சு பல காலம் செய்திருக்கேன், எனக்கு ஒரு பலன் கிடைச்சலன்னு ஏங்கினவங்களாம் அது மூலமாக உங்களுக்கு வந்து மறைமுகமாக ராகு பகவான் மூலமாக நல்ல கைங்கரியங்கள்லாம் உங்களுக்கு உண்டாக செய்வருங்க. இப்படி ஒரு நல்ல அமைப்புகள்லாம் கொண்ட ஒரு நல்ல ஒரு பயிற்சியில் இருக்க வரீங்க. மேலும் நல்லதை நீங்கள் வந்து உச்சத்துக்கு கொண்டு போக விசேஷகரமாக இருக்க வருவீங்க, விசேஷமாக இருப்பீங்க. அந்த ஈஸ்வனுடைய அருள் உங்களுக்கு பக்கத்துணையாக இருக்க வரும். அந்த காலபைரவ சுவாமியுடைய அனுகிரகம் உங்களுக்கு பக்கத்துணையாக இருந்து காபந்து செய்ய வரும். ஏன்னா ஆருத்ரா அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு நட்சத்திரம், இந்த நட்சத்திரத்தை பொதுவாக இந்த பூலோகத்தில் வாழ்வதற்கு ஏற்றதில்லைன்னு சொல்ல வருவாங்க. நிறைய சிரமத்தை அனுபவிப்பாங்க, வேதனை அனுப்பும் சொல்லுவாங்க. ஆனால் அது சிவலோக பதவி கொண்டதுன்னு சொல்ல வருவாங்க. சிவலோக பதவி கொண்டது வேறு எந்த நட்சத்திரமும் இல்லை, திருவாதிரை. இந்த திருவாதிரை மண்டல பாவத்தில் பிரதிபலிக்கக்கூடிய மிருகசிரிஷமும் புனிதம் பெற்ற ஒரு நட்சத்திரம், புனர்பூசமும் புனிதம் பெற்ற ஒரு நட்சத்திரம். கர்மவினை பாவனைகளை சுச்சயம் இல்லாமல் அனுபவிச்சு தீர்த்துருவாங்க. கஷ்டங்கள் பட்டாது அனுபவிச்சு தீர்த்துட்டு ஒரு புனிதமான பிறவியாக இந்த லோகத்தை விட்டு பயணிப்பாங்கன்னு சொல்ல வருவாங்க சாஸ்திரத்தில். உண்மையும் கூட லோகத்தில் வாழற போதே சந்தோஷமாக வாழ நாங்கள் ஆசைப்படுறாங்க அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கும் கண்டிப்பாக இந்த காலகட்டம் அதுக்கான வழிவகுப்பை உண்டாக்க செய்வரும். நாமளா வேணாம் தட்டி பறிச்சுட்டா தான் உண்டு. இந்த காலகட்டத்தில் பழைய கோபதாபங்கள், வேதனைகள், வெறுப்புகள் எல்லாம் தூக்கி போட்டுட்டு ஒரு புதிய நிலைக்கு அழகான விட வந்துடுங்க. ரொம்ப விசேஷகரமாக உங்களுக்கு வரும். கேது பகவானை எடுத்துட்டாக்கா உங்களுக்கு வந்து ஒரு ஞான கேதுவாக, யோக கேதுவாக இருக்கிறார். லாப ராகுவாக இருக்கிறாரு ராகு பகவான். மேஷராசியில் செவ்வாய் அம்சமாக, சுக்கரனுடைய அம்சமாக அவர் அற்புதமாக இருக்க வரார். ஐந்தில் பூர்வ புண்ணியத்தில் குலதெய்வத்துடைய அனுகிரகம் கிடைக்க நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. அது போல் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல நாகப்புத்து இருக்கக்கூடிய இடமா உங்களுக்கு தெரிய வருதுன்னா நீங்கள் அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் ஒரு நாக சேவை செய்ய வர்றது. அவங்களுக்கு வந்து ஒரு பொதுவாக மஞ்சள் குங்குமம் வைக்கிறது, ஒரு முட்டையை வைக்கிறது, நாட்டு முட்டையாக தான் இருக்க வரணும், பால் பசும்பாலாக தான் இருக்க வரணும், பசும்பால் வைக்க வர்றது. ரொம்ப அதே மாதிரி அழகான ஒரு இடத்துல பூஜை பண்ணிட்டு வரலாம். அல்லது நாகர்கள் பின்னப்பட்டு இருக்கக்கூடிய அரசமரமும் வேப்பமரம் நிறைஞ்ச இடத்துல நாகர்கள் சிலை இருந்தால் அங்கே கூட ஒரு பால் அபிஷேகம் செய்து மஞ்சள் குங்குமம் வச்சு வழிபாடு செய்துட்டு வரலாம் வாழ்க்கையில். இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும். அல்லது குலதெய்வத்தை நீங்கள் பார்த்தாலும் சரி ரொம்ப நல்லா யோகமாக இருக்க வரும். ஏன்னா கேது பகவானுக்கும் மூன்று நட்சத்திரங்கள் குறிப்பாக இருக்க வருது. மேஷராசியில் ராகு பகவான் பயணிக்கிற காலத்தில் கேது பகவானுடைய அஸ்வின் நட்சத்திரத்தையும் அவர் கடக்க வருவார். அஸ்வின் நட்சத்திரம் கேது பகவான் நட்சத்திரம், லாப வீட்டில் கேது பகவான் நட்சத்திரம் இருக்குது. அவரால் உங்களுக்கு தெய்வ அனுகூலங்கள் மறைமுகமாக லாபகரமாக கிடைக்கும் அப்படி சொல்லப்பட வருது. இது ஒரு பெரிய ஒரு விசேஷம். அதே போல் உங்களுக்கு முயற்சி ஸ்தானத்திலையும் ராகு பகவான் சூரியன் நட்சத்திரத்தை கடக்கிறார் சொன்ன சிம்மராசி தான் உங்களை முயற்சி வீடுன்னு சொல்லியிருந்தேன். உங்கள் ராசி ரீதியான புத பகவானுக்கு நெருங்கி நட்பான ஒரு சூரிய பகவான் நான் சொல்லியிருந்தேன். அந்த சூரிய பகவான் வீட்டில் மகன் நட்சத்திரமாக இருக்கிறதும் கேது பகவான் தான். ரொம்ப விசேஷம் இல்லையா. உங்களுடைய உடல் பாகம் ராகு என்றால் தலைபாகம், இது உடல் பாகமாக இருக்கிறது அவர் தான். அதே போல் உங்களுடைய நேரு ஏழாம் வீடு திருமண வாழ்க்கை நட்பு என்ற வீட்டில் மூல நட்சத்திரமாக கேது பகவான் இருக்கிறது அங்கே தான். அதனால்தான் திருமண வாழ்க்கை மட்டும் எப்பவுமே இழந்துடவே கூடாது, விசேஷமாக பாதுகாத்துக்கணும் அப்படின்னு சொன்ன காரணமும் அந்த ஒரு தான். ஏன்னா உங்கள் ஜென்மராசியில் ராகு இடம்பெறாருனா உங்களுடைய திருமண வாழ்க்கை வீட்டில் கேது பகவான் இடம்பெற்றுக்கு வருவார். இது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படியாப்பட்டவர் இப்பொழுதைக்கு வந்து பார்க்குற போது விசாக நட்சத்திரம் குரு பகவான நட்சத்திரத்தையும், சுவாதி நட்சத்திரம் ராகு பகவானுடைய நட்சத்திரத்தையும், சித்திரை நட்சத்திரம் செவ்வாய் பகவான் நட்சத்திரத்தையும் கேது பகவான் கடக்க இருக்க வராருங்க. இது மூன்றுமே உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய நட்சத்திரங்கள் தான். ஆகையில் இந்த காலகட்டம் உங்களுக்கு இறைவனுடைய அனுகிரகமாக, நீங்கள் செய்த தான தர்மத்தினுடைய பலனாக, நீங்கள் வழிபாடுகள் செய்த ஒரு பெரும் வரமாக உங்களுக்கு நல்லதே நடக்க வரும். உங்கள் முன்னோர்கள் எத்தனை ஆயிரம் பாவங்கள் செய்திருந்தாலும் சரி ஒரு வேலை சொல்ல வரங்க, அதெல்லாம் நீங்கள் இந்த காலகட்டத்தில் கண்கூட எல்லாம் விலகி போக வரும், ஒரு விடுதலை கிடைக்கும். நீங்கள் செய்த தான தர்மம் வழிபாடுகள் வீண் போகவே போகாது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நல்லதெல்லாம் நடக்கிறதுக்கான காலகட்டமாக இந்த காலகட்டம். இந்த காலகட்டத்தை அற்புதமாக பயன்படுத்திக்கிங்க. நான் சொன்ன விஷயத்தில் தனித்தனியாக நீங்கள் பார்க்க வேண்டாம். தொழில் அமையமா, கல்வி அமையமா, கல்யாணம் அமையமா, குழந்தை அமையமா, வீடு கட்டுவோனா, வாகனம் வாங்கணும், அப்படி நீங்கள் பார்க்க வேண்டாம். சகலத்துக்கும் லாபம். லாபம்னா என்ன, நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு கிடைக்கிற எல்லாமும் லாபம் தானே. அந்த லாபம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கச்சு வரும், விசேஷகரமாக இருக்க வருவீங்க. மேலும் நீங்கள் நிறைய நன்மை அடைய தொடர்ச்சியாக நான் சில பதிவுகள் கொடுக்குற வர ராகு கேது பற்றி, அதையும் நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு அதில் நிறைய
சில உண்மைகள் உங்களுக்கு தெரிய சேரலாம், விசேஷங்கள் நிறையா உங்களுக்கு கிடைக்க சேரலாம், அதையும் பிடிச்சி அழகாக பலன் பெறுவாங்க, சிறப்பாக இருக்கவரும். இந்த காலகட்டத்தில் நாங்கள் எந்த மாதிரியான பூஜைகள் செய்யலான்னா எப்பவும் போல் தர்மத்தை கட்டியே பிடிச்சிக்கோங்க, அது போதுமானது. நம்ம செய்கிற செயலின்னு சொல்லி நல்லது இருந்தால் அது போதுமானது. வேறு எதை பற்றி பார்க்க தேவையில்ல, எதிரியை பற்றி பார்க்க தேவையில்லை, அவன் நல்லவனாகிறான் உண்மையானவனாகிறான் அதை பற்றி கவலை இல்லை. நாம் செய்கிறத சரியாக செய்துடுறோம், அவ்வளோதான், நம்ம மேலே குற்றம் இல்லை, அவ்வளோதான். மீதத்தை அந்த ஈசன் பார்த்துக்க வருவார். விசேஷகரமாக இருக்க வருவீங்க, சிறப்புமிக்க இந்த கிரக பெயர்ச்சியை அற்புதமாக பயன்படுத்திக்கணும்னு சொல்லி மேலும் எம்பெருமான் உங்களுக்கு சகல வளங்களையும் சகல நலங்களையும் வழங்க பிரார்த்தனை செய்து இந்த உரையை பூர்த்தி செய்கிறேன். நன்றி, வணக்கம்.